என்னப்பா தமிழ் புத்தாண்டு செம்மையாக போயிருக்கு போல இருக்கு. நம்மள மாதிரி நியூட்ரல் ஃபேன்ஸுக்குலாம் நார்மலாக தான் போயிருக்கும், தளபதி ஃபேன்ஸுக்குலாம் வேறு லெவல் கொண்டாட்டமாக இருந்திருக்கும். பேக் டு பேக் அப்டேட்ஸ், ரம்ஜானில் வந்து படத்தோடைய போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க வித் ரிலீஸ் டேட்டு, அண்ட் இப்போ கோட்டோடைய பாட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு. களமேட்டில் அஜித் ஃபேன்ஸ்லாம் கதறிட்டு இருக்காங்க, ஏன்னா உங்களுக்கே தெரியும் விடாமுயற்சியில் ஒரு அப்டேட்டும் வரல. டிஎம்கேக்கு ஒரு கேம்பெயின் பாட்டு வந்தாச்சு, ஏடிஎம்கேக்கு ஒரு கேம்பெயின் பாட்டு வந்தாச்சு. தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏதாவது ஒரு பாட்டு வரும்னு நினச்சிட்டு இருந்தோம், அதான் வந்துச்சு இல்லை. இந்த வீடியோவில் கோட் விசில் போடு பாட்டோடைய பிரேக் டவுன் தான் பார்க்க போகிறோம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆரம்பத்திலே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், விசில் போடு விசில் போடுன்னு வெங்கட் பிரபு அவர்கள் அந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ண உடனே, என்னடா சென்னை மேட்ச் அன்றைக்கி நடக்க போகுது, இவரும் அந்த கிரிக்கெட்லாம் ரொம்ப அதிகமாக பார்ப்பார், ஒருவேளை சிஎஸ்கேக்கு ஒரு ஆந்தமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சோம். கடைசியில் இது ஒரு வேறு சம்பவங்க. பாட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ரிலீஸஸ் மதன் கார்கே இல்லைங்க, நம்ம தளபதி விஜய் தான். ஏன்னா பாட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு வரையிலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நீங்களே பார்த்துருப்பீங்க. பாட்டி ஒன்று தொடங்கட்டுமா அதிரடி கலப்பட்டுமா அப்படின்ட்டு இருப்பாரு. சரி இதில் ஒன்றும் விளங்கலையே அப்படின்னு நினச்சோம். அடுத்து கேம்பெயினை தான் திறக்கட்டுமா மைக்கை கையில் எடுக்கட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏன்னா இது கேம்பெயினை தான் திறக்கட்டுமா மைக்கை கையை எடுக்கட்டுமா அப்படின்றாரு, வேறு ஏதாவது சம்பவம் சொல்ல இருக்காரா அப்படின்னு பார்த்தா பாட்டு ஃபுல்லாகவே அவர் ஒரு பெரிய ஒரு மினி கேம்பெயினே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஆரம்பமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாட்டி ஒன்று தொடங்கட்டுமா அப்படின்னாரு, பாட்டி திறந்தாச்சு, ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து தமிழக வெற்றி கழகம்னு ஒன்று சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அதிரடி கிளப்பணுமானா சொல்லவா வேணும், எல்லா பக்கமும் அதிரடி கிளப்பியாச்சு. கேம்பெயினை ஒன்று திறக்கட்டுமா மைக்கை கையில் எடுக்கட்டுமா அப்படின்னு இருக்காரு. ஆடியோ லான்ச் நார்மல் ஆடியோ லான்ச்சாக இருக்காதுங்க, ஒரு பெரிய மாநாடாக இருக்க போகுது அப்படின்றத சொல்லாமல் சொல்கிறாரு. ஒரு சின்ன ரீகேப் போயிடலாமா, லியோவில் அவங்க எல்லாருக்குமே தெரியும் போஸ்டர் ரெடி அன்னர் ரெடி கொண்டாடி கொழுத்தனடி அப்படின்னு சொல்லும் போது ஏதோ ஒன்று சொல்கிறாரு ஆனால் எனக்கு புரியலையே அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு 50-50 ஐடியா இருந்திருக்கும். அரசியல் தான் சொல்கிறாரோ அரசியல் தான் வரப்போகிறாரோ அப்படின்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் முடிஞ்ச உடனே ஆடியன்ஸ் தெரியும் 2026 கப்பு முக்கிய முகிலே அப்போலாம் சொல்லியிருப்பாரு. கட் பண்ணி பார்த்தா அரசியல் அனௌன்ஸ்மெண்ட்லாம் ஒரு மாதிரி பண்ணியாச்சு. இப்போ இந்த பாட்டில் கேம்பெயின்லாம் திறக்கட்டுமா மைக்கை கையில் எடுக்கட்டுமா அப்படின்னு இருக்காரு. கண்டிப்பாக ஒரு பெரிய மாநாடே நம்ம எதிர்பார்க்கலாம், மதுரையில் தான் நடக்க போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, மதுரை மக்களே சம்பவம் பண்ணிடுங்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஓப்பனிங்கில் என்னதான் பண்ணியிருக்காங்க ஃபினிஷிங் வரைக்கும் என்னதான் இருக்குது அப்படின்றது இந்த பாட்டில் குட்டி குட்டியாக சில விஷயங்கள் நோட் பண்ணியிருக்கேன், அதை அப்படியே சொல்லிடுறேன். அதாவது பார் 68 சின்ஸ் 1974 ஒரு விஷயம் வந்திருக்கு. 68 உங்களுக்கே தெரியும் தளபதி 68, அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சின்ஸ் 1974 அப்படின்றது தளபதி அவருடைய பிறந்த வருடம். இதெல்லாம் ஈஸிப்பா, தளபதி அவங்க ஃபேன்ஸ்லேயே பார்த்தாலேயா தளபதி இதை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கீங்க. சரி இதெல்லாம் தாண்டி வேறு என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி வெங்கட் பிரபு அவருடைய ரெஃபரன்சஸ் இதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மங்காத்தால் ஆரம்பித்து அதுக்கப்புறம் மாநாடு சென்னை 28 அப்படின்னு எக்கச்சக்கமான ரெஃபரன்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் விட பாட்டு ரிலீஸ் ஆகிடுச்சுங்க, பாட்டு ரிலீஸ் ஆகி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஒரு பெரிய ஒரு ட்வீட் வருது. என்னப்பா ட்வீட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெங்கட் பிரபு அவருடைய தம்பி பிரேம்ஜி தெரியும் எல்லா படத்துலையும் இருப்பார் அவர் தான், ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, வெங்கட் பிரபு யூனிவர்ஸ்ன்னு போட்டிருக்காரு. இந்த ட்வீட்டு சும்மா ஒரு பேசும் பொருள் ஆக்கிறதுக்கு பண்ணாரா இல்லை சரி போகிற போக்கில் போட்டு விடுவோம் அப்படின்னு பண்ணாரான்னு தெரியல, படம் வந்ததுக்கு தான் புரியும். ரிலீக்ஸில் இன்னும் சில டீட்டெயிலிங்லாம் இருக்குது, அதை நான் அப்படியே சொல்கிறேன். குடிமக்கள் தான் நம்ம கூட்டணி பாட்டி விட்டு போகமாட்டணி அப்படின்றாரு. அப்புறம் லாஸ்ட்டு சொட்டு உள்ளே வர நம்ம பாட்டி ஓயாது, இதெல்லாம் விட ஹைலைட்டாக ஒன்று சொல்லியிருக்காருங்க. மைக்கேல் ஜாக்சன்னா மூன் வாக்கு, மேரிலன் பிராண்டோனா டான் வாக்கு, மாற்றம் வேணும்னா கோவாக்கு, உன் பாட்டிக்கு தான் நம்ம வாக்கு அப்படின்னு பெரிய கோரஸ்லேருந்து வருது. இதெல்லாம் பார்க்கும்போது பொலிட்டிக்கல் பார்ட்டியை சார்ந்து தான் அவரோட நகர்வுகள் எல்லாமே இருந்துகிட்ருக்கு. ஏன்னா நிறைய ப்ரொடியூசர்ஸ்லாம் இந்த மாதிரி பாட்டெலாம் ரிலீஸ் ஆன உடனே அப்டேட் போடுவாங்க. அப்டேட்லாம் என்னன்னா, இத்தனை மணி நேரத்தில் இத்தனை மில்லியன் வியூஸ், இத்தனை மில்லியன் லைக்ஸ் அப்படின்றாங்க. அது மாதிரி இவங்க வந்து ஃபேக்காலாம் சொல்லுங்கள், அப்டே அந்த ரியல் டைமே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சிட்ருக்காங்க. 15 மில்லியன் வியூஸ் போயிருக்குங்க, கிட்டத்தட்ட 1 மில்லியன் லைக்ஸ் வந்திருக்கு. பாட்டில் அப்படின்னா பா சுவாரஸ்யமாக உனக்கு கவர்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட்டில் அந்த 4 மினிட்ஸ்லேருந்து 4 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸ் வரைக்கும் ஒரு சூப்பரான நான் ஸ்டாப்பான டான்ஸ் இருக்குங்க. ஒரு பக்கம் பிரபுதேவா அவர்கள் இருக்காரு, ஒரு பக்கம் டாப் ஸ்டார் பிரசாந்த் இருக்காரு, ஒரு பக்கம் சென்டரில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் இருக்காங்க. பயங்கரமான ஒரு பெரிய சம்பவம் இருக்குன்னு சொல்லலாம். பைசா வசூலுக்கான எல்லா விஷயமும் அந்த 30-35 செகண்டில் இருக்குது, பயங்கரமாக ஆடுறாங்க. அதில் நீங்கள் வந்து யாரா பார்க்குறது அப்படின்ற உங்களுக்கு ஒரு டவுட்டே இருக்கும். பிரபுதேவா வெர்சஸ் விஜய்னே சொல்லலாம், ரெண்டு பேருமே ஈக்குவலாக டஃப்பாக ஆடிட்டு இருக்காங்க. வெளியில் பார்த்தது அதுக்கப்புறம் இங்கே தான் நம்ம பார்க்குறோம். டாப் ஸ்டார் பிரசாந்த் ஒரு பக்கம் எப்படி இருந்த மனுஷன்ல, அவர் வந்து இப்போ டஃப் கொடுத்து ஆடிட்டுருக்காரு. அவருடைய டான்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், சே கஷ்டப்படுறாரு மனுஷன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஒரு ஃப்ரெஷ் காம்போ விபி தளபதி அண்ட் யுவன் சங்கர் ராஜா. மங்காத்தால் அவர் போட்ட பிஜிஎம்மில் தலை நடந்து வரும்போது வேறு லெவல் சம்பவம் இருக்கும். அதே மாதிரி இந்த இதுலேயுமே அவர் போடுற பிஜிஎம்மில் இவரோட ஸ்லோமோ வாக்கில் எப்படி இருக்கும் அப்படின்றத ரசிகர்கள்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் பாட்டு ஆரம்பத்தில் கேட்கும்போது
ஏன்னா ஒரு மாதிரி ஃபீலே வரல, பாட்டு கேட்கும்போது இன்னொருவாட்டி கேட்கணும் தோணுமே, அதெல்லாம் வரலையே அப்படின்னும் போது தான் கமெண்ட்டை பார்த்தேன். எப்பா யுவன்பா ட்ரக் டீலரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ரிப்பீட் மோடில் கேளுங்க, நீங்களே இதை மறக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பாட்டு கேட்கும் போதெல்லாம் அப்படி தான் தோணுச்சு. விஜய் அவர்களுடைய பாட்டு பாடுற திறனை பற்றி சொல்லி ஆகணுங்க. ஏன்னா அவர் பாடுறது எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ஜாலியாக ஸ்மூத்தாக அப்படி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மாதிரி பாட்டு பாட்டு போயிட்டே இருக்காரு. கோட் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் போஸ்டர் பார்த்த உடனே உங்கள் எல்லாருக்கும் என்ன தோணுக்கோ இல்லையோ, ஆனால் எனக்கு கத்தி படத்தில் இருக்க அந்த போஸ்டர் பார்த்த மாதிரி தோணுச்சுங்க. நான் சொன்னேன் நிறைய ஃபேன்ஸு நிறைய நியூட்ரல் ஆடியன்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏ இது அது இல்லை எல்லாமே காப்பியாக இருக்கேடா, இது என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் கோட் படத்துடைய கதையுமே ஏதோ ஹாலிவுட்லேருந்து சுட்ட கதைலாம் சொல்கிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்றது புரியல. இதில் டுவல் ஆக்ஷனா இல்லை சோலோ ஆக்ஷனா அப்படின்னு எக்கச்சக்கமான டவுட்ஸ் அண்ட் கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே தளபதி ரசிகருக்கு மட்டும் இல்லை காமன் ஆடியன்ஸுக்குமே இருக்குது. அண்ட் வெங்கட் பிரபு அவர்கள் அவருக்கு உங்களுக்கே தெரியும் பெரிய சம்பவத்தை பண்ணுவார், இந்த படத்தில் என்ன மாதிரி சம்பவம் பண்ணுவார் அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். ஏதாவது ஒரு படம் எடுத்தாலே கண்டிப்பாக அந்த நடிகர்களுடைய ட்ரேட்மார்க் டேரக்டருடைய ட்ரேட்மார்க் திங்ஸ்லாம் இருக்குங்க. அந்த மாதிரி தளபதி அவர்களுடைய முக்கியமான நிறைய ட்ரேட்மார்க் சம்பவங்கள்லாம் இந்த படத்தில் இருக்கும்னு நம்புகிறோம். அண்ட் இப்போலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மலையாள ஃபிலிம்ஸ் தான் வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க, மலையாளம் படங்கள் தான் இங்கே சூப்பர் டூப்பராக போயிட்டுருக்கு, தமிழ் படங்கள் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே வரல. செகண்ட் ஹாஃபில் தான் பேக் டு பேக் தமிழ் ஹீரோஸோடைய ரிலீஸஸ் இருக்குது. அண்ட் இதுலேயே தெரியும் இந்தியன் டூவில் ஆரம்பித்து தங்கலான்லேருந்து கங்குவா அதுக்கப்புறம் இப்போ கோட் வேட்டையன் அப்படின்னு எக்கச்சக்கமான ரிலீசஸ்லாம் வந்து இந்த செகண்ட் ஹாஃபில் தான் இருக்க போகுது. இது இனிமே தான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சொல்கிறவங்க 1000 சொல்லிட்டுங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய கேம்பெயின் பார்ட்டி பாயிண்ட் மாதிரி இருக்குது. அண்ட் இங்கே வெங்கட் பிரபு அவருடைய சரக்கு பாட்டி சாங் மாதிரியே இருக்கே அப்படின்னு எக்கச்சக்க விஷயங்கள் சொன்னாலுமே பாட்டு கேட்க ஒரு மாதிரி வைபாக தாங்க இருக்கேன். அண்ட் நீங்கள் இந்த பாட்டு கேட்டவுடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு அண்டு நம்மளையும் அப்படியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய இதே மாதிரி அப்டேட்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். ஓகேங்களா, பாய். ஏன்னா நண்பா நண்பீஸ் சமல்ல செம ஃபன்னாக இருக்கீங்க போல இருக்கு, ஜாலியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யூனிவர்ஸா புரியல அப்படின்னு உங்களுக்கும் தெரியும், அதே தான் எனக்கும். இந்த யூனிவர்ஸ்னு போட்ட உடனே எல்சியு மாதிரி விபியூன்னு ஒன்று ஆரம்பிச்சிருவாரோ அப்படின்ற டவுட் தான் எங்களுக்கும் இருந்துச்சு. ஏன்னா பாட்டுக்குள்ளே நிறைய ரெஃபரன்ஸ் வச்சுருந்தார், இதுக்குள்ளே மைக் மோகனை காட்டவே இல்லைங்க. இதுலேயும் என்ன சொல்ல வராங்க உண்மையே புரியலையே, மைக் மோகன் இன்னும் காட்டவே இல்லை யூனிவர்ஸுன்றாங்க. ஒருவேளை இது எல்லாமே வந்து டுவல் ஆக்ஷன் எல்லாமே வெறும் சோலோ ஆக்ஷனாக இருக்க போதா ஒரு டீமு அப்படின்னு எக்கச்சக்கமான குழப்பங்கள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. நீங்கள் அந்த யூனிவர்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்களும் சொல்லிடுங்க. ஒரு பக்கத்தில் மங்காத்தா ரெஃபரன்ஸ் இருக்குன்றாங்க, அஜித் உரப்புறன்றாங்க, இதெல்லாம் நம்மளே உருட்டுறது தான் உங்களுக்கே தெரியும். ஆனால் இதில் என்ன நடக்க போகுது அப்படின்றத நீங்களும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாட்டு ரிலீஸ் ஆகி ஒரு 15 நிமிஷங்க வெங்கட் பிரபு அவருடைய தம்பி பிரேம்ஜி அவர்கள் தான் பண்ணியிருக்காருனா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, வெங்கட் பிரபு யூனிவர்ஸ் அதாவது விபி யூனிவர்ஸ்னு போட்டிருக்காரு. இதை பார்த்த உடனே நிறைய பேர் என்னப்பா பாட்டில் சென்னை 28 ஆரம்பித்து மாநாடு வரைக்கும் அந்த படத்துடைய சின்ன சின்ன ரெசம்பிளன்ஸ்லாம் அதில் இருந்திருக்கு, இவரும் யூனிவர்ஸ்ன்றாரு. ஒருவேளை வெங்கட் பிரபுக்கு கடைசி படமா இல்லை விஜய் அவருக்கு கடைசி படமா யாருன்னே ஒன்றுமே புரியல. ஏன்னா கடைசியில் தான் ஏதாவது ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டு ஃபினிஷிங் ஆஃப் கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி தளபதி அவரும் ஏதாவது பண்ண போகிறாரா இல்லை வெங்கட் பிரபு பண்ண போகிறாரா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. இதில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத ஒரு எதிர்பார்ப்பையும் க்ரியேட் பண்ணியிருக்கு. பாட்டு கேட்ட உடனே நம்மளுக்கு டிஎம்கே கேம்பெயின் ஏடிஎம்கே கேம்பெயின் அது மாதிரி இதுவும் தமிழக வெற்றி கழகத்தோட கேம்பெயின் பாட்டாக தான் தோணிகிட்டு இருக்கு. இதெல்லாம் விட உங்களுக்கு வேறு என்னெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.